ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் ஸோ கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ எலிமினேட்டர் மேட்சுக்கான அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எலிமினேட்டர் ஒரு நாக் அவுட்டு, அதுக்கப்புறம் குவாலிஃபயர் மேட்சஸ். ஸோ சிக்னி சிக்ஸஸும் பெத்து சாக்கர்ஸ் ஆடுற மேட்ச்சில் யார் லாஸ் பண்ணுறாங்களோ, அவங்க ரெனகேட்ஸ் விசிஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ் தண்டர்ஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ, அதில் யார் லாஸ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி மாறி மாறி வருது. ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலிமினேட்டர் மேட்ச்சு, இதில் தோற்று போகிறவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஜெயிக்கிறவங்க மெல்பர்ன் ரெனகேட்ஸ் கூட ஆடுவாங்க. அந்த மெல்பர்ன் ரெனகேட்ஸ் குழு ப்ளஸ் இந்த ரெண்டு டீமில் யார் ஜெயிக்கிறாங்களோ, ரெனகேட்ஸ் கூட இல்லை ரெனகேட் ஜெயிச்சாலும் சரி, அவங்க பெர்த்து ஸ்காச்சர்ஸு சிக்னி சிக்ஸஸ்ஸு லூஸ் பண்ணுற டீம் கூட ஆடுவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் ஜெயிச்சு சிக்னி சிக்ஸஸ் பெர்த்து ஸாகர்ஸ் வின் பண்ணுறாங்களோ, அந்த ஃபைனல் இதில் போய் ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்டு. சொல்கிறப்ப வந்து குழப்பமாக தான் இருக்கும், அதை எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் அன்னைக்கு மேட்ச் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் எப்போ நடக்குன்னா January 27, 1:45 PM. இதே நாளில் மூணு மேட்ச் இருக்குது. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20, சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து ஓடியே, BBL. மூணு தரமான மேட்சஸ் வந்து இருக்குது, எல்லாமே குவாலிட்டியான மேட்சஸ். ஸோ ஈக்குவலாக வந்து ப்ளே பண்ண பாருங்கள். எப்பயுமே ஈக்குவலாக வந்து ப்ளே பண்ணுங்கள் ஃபேண்டஸியாக, அப்போ தான் வந்து நமக்கு வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். நம்ம டெலகிராமில் ஜாயின் நம்ம தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக ஒரு ரெண்டு மேட்சஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வின்னிங்றது கிடச்சிருக்கு. சின்ன சின்ன மிஸ்டேக்னால் ஃபுல் க்ளீன் ஸ்வைப் பண்ணுறது கிடைக்கல, லாஸ் கிடையாது. அதே மாதிரி மிகப்பெரிய க்ளீன் ஸ்வைப்பும் கிடையாது, நார்மல். பட் இந்த மேட்சுக்கு முன்னாடி மேட்ச்சு ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு க்ளீன் ஸ்வைப்பாக இருந்துச்சு. நிறையா ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க எல்லா ஆப்ஸ்லையுமே, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். யூடியூபும் சரி டெலகிராமும் சரி, நம்மளை காப்பி அடித்து அதே மாதிரி பண்ணுறேன்னு உங்களை ஏமாத்துறதுக்கான சான்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். சேஃபாக வந்து டெலகிராம்னாலும் எதுனாலும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அமௌண்ட்டுன்றது நம்ம யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டோம். நான் மறுபடி அதான் சொல்கிறேன், நிறையா பேர் அப்படியே நம்மளை மாதிரியே எல்லாமே செட்டப் பண்ணுறாங்க, பட் அது வந்து நம்ம கிடையாது. அதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரிஜினல் சேனல் எதுன்றதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுனாலும் சரி, யூடியூப்னாலும் சரி டெலகிராம்னாலும் சரி. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பில் நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ண தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம், அதான் வந்து குபேரா ஃபேண்டசி. எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன், டியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போது நம்ம டக்குனு அனலைஸ் பார்த்துடலாம். உஸ்மான் கவாஜாவும் சரி, டேவிட் வார்னர் சரி, ரெண்டு பேருமே இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு பிபிஎல் மாதிரி ஆடிட்டுருக்காங்க பேட்டிங்கில். மார்னர்ஸ் லெபிச்சேனும் அதே ஆப்ஷன் தான். ஸ்டீவ் ஸ்மித்தை தவிர்த்து மற்றபடி எல்லாருமே பூரா தான் வந்து ஆடுறாங்க. அலெக்ஸ் ஹேரியை சொல்லலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார்னு. இந்த சிக்னி ஷோ கிரவுண்டுமே ஓப்பனர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு கிரவுண்ட். சேசிங் வர ஓப்பனர்ஸ்க்கு வேணால் ஓரளவுக்கு ஹெல்ப்பு கிடைக்குமே தவிர்த்து, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற ஓப்பனர்ஸ் 15 run 20 run அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் மிக மிக அதிகமாகவே இருந்திருக்கு. மீடியம் பேசர்ஸ் தான் அதிகமான சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. ஆவரேஜாக நம்ம பார்த்தோம்னா ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட்டே இல்லாமல் அலெக்ஸ் ஹேல்ஸும் கிளிக்ஸும் வந்து சேஸ் பண்ணாங்க. அதே சிக்னி தண்டர்ஸ் வந்து 15 run ஆல் அவுட் ஆனதும் இதே கிரவுண்டில் தான். மற்றபடி எல்லா மேட்சஸும் பார்க்குறப்போ ஒரு 130, 140 சேசிங் டீம் தான் மோஸ்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிரிஸ்பன் ஹீட்ஸ் சேசிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, அதில் நோ டவுட். T20 டொமஸ்டிக் 32 மேட்சஸில் 16 ஃபஸ்ட் பேட்மின் டீமும் 16 செகண்ட் பேட்மின் டீமும் ஆவரேஜாக 148 run கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அதான் நான் சொன்னது 130 to 140. தரமான டீம் பேட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேஸ் பண்ணிடலாம். பிரிஸ்பன் ஹீட்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஹைனும் பிரிசனும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க, ப்ளஸ் பேஸ்லி மைக்கேல் நாசிர் வரையே ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் இருக்கிறதுனால சேசிங் வந்தால் வெற்றி வாய்ப்புன்றது அதிகமாக இருக்கும். மார்னஸ் லெபிச்சேனும் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி கொடுப்பார், பாயிண்ட்ஸ் நம்ம கிடைக்காட்டியும் ஒரு 30 run ரொட்டேட் பண்ணி கொடுத்தா கூட அவங்க டீமுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் ஃபேண்டசிக்கு வேஸ்ட்டு மார்னஸில் பிச்சேன் T20ஸில். சிக்னி தண்டர்ஸோட பிளேயிங் லோன் பார்ப்போம். மேத்யூ கிளிக்ஸை வச்சே இந்த சீசன் ஃபுல்லாக எப்படியோ ஓட்டிட்டாங்க. ஸோ சராசரியாக ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 36 run ஆவரேஜ், கிரவுண்டில் 25 run ஆவரேஜ். இதே கிரவுண்டில் இவர் நிறைய முறை டக்கும் ஆயிருக்காரு, சேசிங் வரப்போ ஒன் சைடாக ஆடியும் கொடுத்துருக்காரு. ஸோ பிரசன்ட் இல்லை கிளிக்ஸு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சேசிங் வந்தால் கிளிக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கிளிக்ஸை கட் பண்ணிட்டு பிரிசனை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். டேவிட் வார்னர் மிகப்பெரிய ஒரு டவுட் வருது, தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு. பட் இருந்தாலும் ஒரு பிக் பிளேயர் பிக் மேட்ச்சில் நல்லா ஆடுவார்ன்றது ஒரு கேஸ். சேசிங் வந்தால் கண்டிப்பாக டேவிட் வார்னர் கிளிக் ஆகலாம், அந்த ஆங்கிள்லையும் யோசிங்க. இல்லை இதே ஃபார்ம் தொடரும்னு தோணுச்சா கட் பண்ணிக்கோங்க. டபுள் மைண்டாக தான் இருக்குது டேவிட் வார்னரை பொறுத்தவரைய. ஜேசன் சங்கா கட் பண்ணிக்கலாம், பவுலிங்கிறது பவுல் பண்ண மாட்டார்.
பேட்டிங்குமே கிட்டத்தட்ட ஒரு மார்னஸ் லெபிச்சேன் மாதிரி பேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அந்த சைடு ஸ்பின்னர்ஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஜேசன் சிங்கா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படியே ஸ்கோர் பண்ணாலும் ஒரு மேபி 30 பாயிண்ட்ஸ் வாங்கி தரலாம், அதுக்கு மேலே போவாரான்றது ஒரு குஷிமார். ஆலிவர் டேவின்சன் ஒரு 2 மேட்ச் நல்லாடினார், மற்ற எல்லாமே ஃப்ளாப்பு. இந்த கிரவுண்டும் சரி ஹெட்டு ஹெட்டு சரி 7-16 தான் ஆவரேஜ், ஸோ அல்ட்ரா ஃப்ளாப்டு. பட் நீங்கள் அதே இடத்த அலெக்ஸ் ராஸை வந்து பிக் பண்ணலாம். சம் பிளேயரு அக்ரெசிவாக மூவ் பண்ணுறாரு, ஆவரேஜாக 34 ரன் ஹெட்டு ஹெட்லேயும் கிரவுண்ட்லேயும் 29 ரன்னு குயிக்காக வந்து அடிச்சு கொடுப்பாரு. கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்விப்சன் ஷார்ட் பாலாக போடுவார், அதேமாதிரி மேத்யூ குன்மானும் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்னு சொல்ல முடியாது. அதனால் அலெக்ஸ் ராஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கும், ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பார் இந்த மேட்ச்சில். பென் கட்டிங் ஹை ரிஸ்கான பிளேயர் தான், அவரை பொறுத்தவரையே நான் வந்து ஹிட்டர் அப்படின்ற பேரில் ஒரு 10-15 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ டேனியல் சாம்ஸோட ஒரு ஃபேவரட்டான க்ரௌண்ட்னால் அது இதுதான். இந்த க்ரௌண்ட்லேயே அதிகமான விக்கெட் எடுத்ததும் டேனியல் சாம்ஸ் தான். ஹெட் டு ஹெட்லேயும் டேனியல் சாம்ஸ் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு, 16-26. பேட்டிங்லேயுமே 28 ரன் ஆவரேஜும் வச்சுருக்காரு. ஸோ ஒரு வெரி குட் கேப்டன், சேஃபஸ்ட்டு கேப்டனும் கூட. ஸோ மஸ்ட்டு பிக் பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அலெக்ஸ் ராஸுமே ஒரு டீசென்ட் பிக்கு. அதேமாதிரி கிறிஸ் க்ரீனை சொல்லுவேன், உஸ்மான் காதிரோட நீங்கள் கிறிஸ் க்ரீனை ட்ரை பண்ணலாம். காரணம் என்னென்னா அந்த சரி உஸ்மான் கவாஜா மேட் ரன்ஸா அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு கிறிஸ் க்ரீன் வந்து டெத்துலேயும் போல் பண்ணுறாரு. அவருக்கு கேப்டன்றதுனால அதை யூஸ் பண்ணி கடைசியில் டெத்தில் போடுறப்போ விக்கெட்டுன்றதை அதிகமாக எடுக்கிறாரு டெத்தில். அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கான்ரியோ, ஸோ டக்கட் அப்படி இல்லாட்டி குர்விந்தர் சந்து. ஸோ சந்து ஆடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ மேபி வந்து பார்க்கலாம் யார் ஆடுறாங்கன்னு. ஏதோ ஒரு சின்ன இன்ஜுரின்ற மாதிரி சொன்னாங்க, அது தெளிவாக எனக்கு தெரியல. குர்விந்தர் சந்தாடனா அவர் எடுத்துக்கலாம், அவரும் நல்ல ஒரு பிக் தான். மெக்கான்ரியோ மட்டும் ட்ராப்பே பண்ணிடாதீங்க. காரணம் என்னென்னா மெக்கான்ரியோ பொறுத்தவரையும் உங்களுக்கு பேட்டிங்குமே டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர், திடீர்னு ஒரு 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார் ஃபஸ்ட் ஆர் செகண்ட். அதனால் அவரும் ஒரு டீசென்ட் பிக் தான். ஜிஎலுக்கு கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிக்னா அது மெக்கான்ரியோ தான் கண்டிப்பாக. ஸோ டீசன்ட் பிக்ஸில் மெக்கான்ரியோ, கிறிஸ் க்ரீன், டேனியல் சாம்ஸு, 3 பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ராஸு, ஒரு ட்ரம்ப் கார்டு, ரிஸ்கியான ஒரு பிக்கு. வார்னர் கிளிக்ஸ்னு சொல்லலாம், சேசிங் வராங்களா பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் வராங்களான்னு பார்த்துக்கோங்க. வார்னரை முடிஞ்சளவு பிக் பண்ணுங்கள். அதேமாதிரி பிரிசனை யாருமே பிக் பண்ண போகிறது இல்லை, கிளிக்ஸை தான் எல்லோரும் பிக் பண்ண போகிறாங்க சேஃப் டீம்ஸில். ஸோ ரிஸ்கி டீம்ஸில் மட்டும் நீங்கள் கிளிக்ஸை கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே பிளேயர்ஸை மாற்றி மாற்றி போடுங்க. ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டனில் டேவிட் வார்னரை ட்ரை பண்ணலாம், சேஃப் கேப்டனில் டேனியல் சாம்ஸு, இன்னொரு ரிஸ்கியான ஆப்ஷனில் மெக்கான்ரியோ. பிரிஸ்பன் ஹீட் சைடு வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, மேட் ரன்ஸாக பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். காரணம் என்னென்னா டாப்பில் இருக்கக்கூடிய கிளிக்ஸும் டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்ட்றதுனால உங்களுக்கு ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன் ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் வந்து மேட் ரன்ஸாக போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ப்ளஸ் கடைசி 2 மேட்ச் வந்து மேட் ரன்ஸாக ரன் அவுட் தான் இருக்கார். அவர் வந்து டச்சில் நல்ல டச்சில் இருக்கார், ரன் அவுட் ஆகிருக்கிறதுனால இந்த மேட்சை யூஸ் பண்ணி நிறையா ரன் ஸ்கோர் பண்ண பார்ப்பார். ஒரு பெஸ்ட்டு ஒய்சியில் கேப்டனாக கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னஸ் லபிச்சு எனக்கு கட் பண்ணிக்கலாம், என்ன தான் அவர் ஓரளவு ரொட்டேட் பண்ணி ஆனாலும் ஒரு லெவலுக்கு மேலே அடிக்க போகிறப்போ அவர் அவுட் ஆயிடுவார் கண்டிப்பாக. அதேமாதிரி ஜாஸ் ப்ரௌனு, ஃபின் ஆலன், நெக்ஸ்ட்டு ஆசிஃப் அலி, அந்த மாதிரி ஒரு குரூப்பே இருக்குது. சுத்தமாக வந்து 20-25-30 மேட்சுக்கு ஒரு 2 மேட்ச் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ் ப்ரௌனும் சேர்ந்துருக்காரு. அதனால் பெரிய அளவில் பாதிப்பில் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. உஸ்மான் கவாஜா கீ பிளேயர், ஏன் எப்படி ஆடுறாருன்னு தெரியலை. ஏன்னா ஒரு ரொம்ப கவாஜாவை நம்ம அவுட்டே ஆக்க முடியாது, அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் இந்த சீசனில் இப்படி சொதப்பிட்டு இருக்காரு, மேபி இந்த பிக் மேட்ச்சில் நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சேசிங் வந்து அவர் ஈஸியாக கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பிக்காக இருப்பார். அதேமாதிரி மேட்ரன்ஸாகவும் ஒரு சூப்பர் பிக்கு. இப்போ என்னென்னா இந்த எஸ் ஹைனும் நெக்ஸ்ட்டு பிரிசானும் இந்த ரெண்டு பேர் தான் 2 மேட்சாக சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. எப்படி இந்த மேட்ச் ஆடுவாங்கன்றதான் நம்ம பார்க்கணும். இதில் ஜேம்ஸ் பேஸ்லி, ஜான்சன், நெக்ஸ்ட்டு மைக்கேல் நாஸ், இந்த 3 பேருமே மஸ்ட் பிக்ஸ். இதில் ஜான்சனை நீங்கள் செகண்ட் பவுல் பண்ணால் ட்ராப் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச்சில் நீங்கள் மீடியம் பேசர்ஸை எடுத்துகிட்டு போங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஐபிஎலோ இல்லை ஒரு சிபிஎலோ இந்த மாதிரி வேறு வேறு லீக்ஸ் மாதிரி நம்ம பிக் பாஸ் லீக்கை கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டீம் தான் ஜெயிக்க போகிறாங்க, இப்படி தான் மேட்ச் போகுன்றதை கெஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு ஈஸி மேட்சாக இருக்கும், பட் கடைசி வரையே போய் முடியும். லோ ஸ்கோரிங் மேட்சாக அதிகமாக முடியறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வேறு வேறு ஆங்கிளில் யோசிச்சு டீம்ஸை மேக் பண்ணுறது தான் பிக் பாஸ் லீக்கோட ஒரு பெஸ்ட்டு. மைக்கேல் நாஸர் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லே விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் அதிகம். தொடர்ச்சியாக 4 விக்கெட்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. பட் ஆனால் இந்த கிரவுண்டில் அவரோட விக்கெட் டேக்கிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது, அதை யோசிச்சுக்கோங்க.
டேனியல் சாம்சே கேப்னா போடுறது தான் பெட்ரு. சேசிங் வந்தால் வார்னராக ஒய்ஸ் கேப்னா போடுங்க. ஓரளவுக்கு நின்று ஆடிட்டா அதுக்கப்புறம் வார்னர் பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேஸ்லியும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் டெத்தில் போடுவார். பேட்டிங் வந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆட முடியும். இந்த சைடு ஓரளவுக்கு டீசெண்ட் கேப்டன்ஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்னால் இவங்க ரெண்டு பேராக ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி மேட்டர் அண்ட் சவும் ஒரு டீசெண்ட் ஆப்ஷன் தான். கவாஜா வந்து ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன். இதுக்குள்ளே மாற்றி பண்ணிக்கிங்கன்னா பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையாக நம்ம மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட் இந்த பிச்சில். என்ன வேணால் நடக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கவே நடக்காது. வேறு வேறு ஆங்கிளில் யோசிச்சா மட்டும்தான் இந்த கிரவுண்டுக்கு நம்ம டீமுன்றதே மேக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்னா அது சிக்னி ஷோ கிரவுண்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் எடுத்து கூட செக் பண்ணி பாருங்கள். எல்லா மேட்சஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் முடிஞ்சிருக்கும். நம்ம எதிர்பார்க்குற டீம் வந்து வின் பண்ணாமல் எதிர்பாராத டீம் வின் பண்ணும். ஒரு ஸ்ட்ராங் டீம் வீக் டீம் பேஸ் பண்ணலாம். பட் சிக்னி தண்டர்ஸும் வீக் டீம் தான், பிரிஸ்பேன் ஹீட்ஸும் வீக் டீம்ன்றப்போ யார் வேணால் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். பட் சேசிங்க்கு நல்ல அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ பேட் பால் லெவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போனஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில அமௌண்ட் போட்டால் உங்களுக்கு வந்து அது டபுள் ஆகும். அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் அப்போயும் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கேஷ் போனஸ் கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிஎல்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாமே வந்து கான்டெஸ்டில் கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டீம் வந்து பார்ப்போம். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். வார்னர், அலெக்ஸ் ராஸ், கிளிக்ஸ், உஸ்மான் கவாஜா, ரென்சா, பேஸ்லி, மைக்கேல் நாசிர், டேனியல் சாம்ஸ், கிறிஸ்தீன், மெக்கான்ட்ரியூ, குருவீந்தர் சந்தோ, அப்படிலே டக்கட். வைஸ் கேப்டன் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது வைஸ் கேப்டனாக இங்கேயும் கொடுத்துக்கலாம். க்ளோஸ் மேட்ச்சாக போகும், ஈஸியாக முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ப்ரெஷர் மேட்ச்சு, எல்லோரும் ப்ரெஷராகி அவுட் ஆகி கடைசி வரையும் போய் மேட்ச் முடியிருக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ பார்க்கலாம். அதேமாதிரி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு T20 மேட்சுக்கான அனலைஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பாருங்கள், நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, செக் பண்ணிக்கோங்க.